காலை வணக்கம். குடும்ப நல நீதிமன்றங்களிலும் அந்த திருமண சட்டங்கள் வழக்குகள் நடக்கும் சார்பு நீதிமன்றம் சபாடினேட் கோர்ட், மல்ல மாவட்டங்கள் சபாடினேட் கோர்ட் தான் இருக்குது, ஃபேமிலி கோர்ட்டு கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட்டு. இந்த வழக்குகளெல்லாம் எப்படி நடத்துறதுன்னு ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல டைவர்ஸ்ன்றது ஒரு வழக்கறிஞர்களுடைய கோட்பாடு, அதாவது மேரி கோட்பாடு, கோட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் எத்திக்ஸில் ஒரு பெரிய டாக்டின் என்னென்னா, டாக்டின் ஆஃப் குக்கி டைவர்ஸ், அதாவது நம்மளுடைய கட்சிக்காரர் வந்தவுடனே அவருக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னா நான் கொடுத்துட்றேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து டாக்டின் ஆஃப் குக்கி டைவர்ஸ், நம்மளோட சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம், நம்ம வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்ட உரிமையை வழங்கும் ஒரு ஏஜென்சி, அதற்கான தேவைப்படும் நியாயங்களும் உரிமைகளும் வழங்கி தரும் ஏஜென்சி. நம்ம வந்து அவர்களுடைய மனநிலையை தெரிஞ்சு சமூகத்தை சீர்படுத்தும் அந்த டைவர்ஸ்கார சேஷன் கொடுக்குறாரு. அவங்களுக்கு பதிலாக முதல்ல நீங்கள் வந்து வாழணும், உங்கள் தவறுகள் எல்லாம் மன்னிச்சு வாங்க, நீங்கள் திருகி வாங்க, இருந்தால் நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லையனா டைவர்ஸ் கொடுப்பேன்றது கூட அது அவாய்ட் பண்ணலாம். அதே ஒரு த்ரெட்டனிங்காக இருப்பா தியா டைவர்ஸ் கொடுத்தா, ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் மைண்டை பொறுத்திருக்கு அதர் சைடு. அது பெரும்பாலும் பெண்களால் சின்ன சின்ன விஷயங்களால் சகிச்சு கொள்ள முடியாது, ஆண்கள் எல்லாத்தையும் சகிச்சு கொள்ளக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் வந்து அது அவங்க மனக்குழப்பத்தை மேலும் அதிகரித்து திருமண வாழ்க்கை பிளவு அதிகரிக்கும். இது இல்லாமல் நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் போடும்போது அதில் வந்து முதல்ல லீகல் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சிக்காரர்கிட்ட வந்து தெளிவான ஒரு எழுத்து மூலமாக முடிந்தால், எழுத முடியலனா அவங்க சொல்கிறது முதல்ல சீப் எக்ஸாம்பிள், அதை எல்லாத்தையும் எழுதி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை குறுக்கு விசாரணை செய்து அதில் இருக்கிற அந்த எல்லா தகவலையும் பெற்ற பிறகு லீகல் நோட்டீஸ் நீங்கள் கொடுக்கணும். லீகல் நோட்டீஸ் கொடுக்கும்போது அதில் வந்து இந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கைன்றது கொரோபரேட்டிவ்ஸ் தான், சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இல்லை, ஆனால் லீகல் நோட்டீஸ் வந்து சப்ஸ்டான்சியல். அதனால் அதில் எல்லா விஷயங்களும் முன்கூட்டியும் நீங்கள் தெரியப்படுத்தி, அதே மாதிரி ரிப்ளை கொடுக்கும்போது கூட அது லீகல் நோட்டீஸில் இருக்கிற எல்லா தகவலும் அவங்களுக்கு வந்து அறிவிச்சுட்டு மறுபடியும் அவங்கள குறுக்கு விசாரணைப்படி தகவலுக்கு முறையாக அதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் தெளிவாக முதல்ல அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் மறுத்துக்கிட்டு பின்னாடி மை கிளைண்ட் ஸ்டேட் தட்டுன்னு சொல்லிட்டு எல்லா தகவலுக்கும் உங்களுடைய விவரங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அந்த தகவலை சொல்லுவோம். ஸ்ரீதானாஸில் அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, 10 சவரம் போட்டேன், 5 சவரம் போட்டேன்னு அவங்க எராட்டிக்காக சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கடமை என்னன்னா என்னென்ன நகை போட்டாங்கன்னு துல்லியமாக உயன்ற அளவுக்கு அதில் தெரிவிக்கிறது மிகவும் நல்லது. அதே மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் குயல்டி நிகழ்வுக்கு வந்து 2 வருஷம் 5 வருஷமாக வாழ்வாங்க, பல்வேறு கொடுமைகளை பற்றி பேசுவாங்க, ஆனால் இடையில் அந்த கொடுமைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு திருமண வாழ்க்கை தொடர்ந்து வாழ்றதுனால அந்த கொடுமைகளால் உங்களுக்கு எந்த பயணம் கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் புதியதாக ஏற்படுகிறத நீங்கள் இம்போஸ் பண்ணி அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி ஃபேமிலி கோர்ட்டில் HMOP டைவர்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் காலேஜ் இதெல்லாம் நடக்கும்போதே நீங்கள் கஸ்டடி ஆஃப் சைல்டும் போடலாம், மெயின்டெனன்ஸ் போடலாம், பெண்டன்ட் டைம் வழக்கு முடிகிற வரைக்கும், எம்சி கேஸ் இருந்தால் கூட இதில் பெண்டன்ட் டைம் ஆகிட்டு லிட்டிகேஷன் எடுத்துகிட்டு போடலாம். 25 டிஸ்போஸ் பண்ணும்போது சைல்டு கஸ்டடியும் அது வந்து விசிட்டிங் ரைட்ஸு, அப்புறம் வந்து பெர்மனன்ட் அலிமோனி இல்லை மந்த்லி அலிமோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு. இது இல்லாமல் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் என்ன ப்ரொவிஷன் இருக்குதுன்னு கேட்டால், பெண்டிங் கேஸஸில் கூட நீங்கள் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை அது வழக்கு போட்ட பிறகு ஏற்படுகிற மாற்றங்கள், குழந்தைங்களை பிடிக்கிட்டு போயிருக்கு வேலைக்கு போகிறதான் தடுக்கிறதுனா நீங்கள் தனியாக டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் பார்த்தவர்கள் அதே வழக்கிலேயே நீங்கள் ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் பிரிச்சன் போடலாம். அது இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணலை, காரணம் அந்த ஏரியாவில் அதிகமாக இவ்வளோ நாட்டு லீப் கொடுக்குறாங்க, அது வந்து இன்னும் நோய்ந்து நீங்கி வரணும், அதுதான் அவங்க திறமையான வழக்கறிஞருக்கான வாய்ப்பு. அது மாதிரி இந்த லிவிங் இன் அடல்ட்ரி வந்து லிவிங் இன் அடல்ட்ரி தான் அதில் இருக்குது. லிவிங் இன் அடல்ட்ரினா தொடர்ந்து இன்னொருத்தர் கூட வாழணும், சிங்கிள் ஆக்ட் ஆஃப் அடல்ட்ரியெலாம் வந்து பியூ ஆக்ட் ஆஃப் அடல்ட்ரியெலாம் கண்டோனபிள்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி. அதே மாதிரி மனைவியும் கணவனும் வந்து வேலை செய்கிற இடத்துல தகராறு வந்து பொய் புகார் கொடுக்குறது இதெல்லாம் கூட குறுகியத்தில் டேண்டமன்ஸாக வரும்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த பாகத்தை முடிச்சுக்கிறேன், அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு பாகமும் போகும். காலை வணக்கம். தேர்வு எழுதிய ஒரு நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருந்திருக்கும், இதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அதனால் நம்ம வந்து அந்த எக்ஸாமை ஈஸியாக போயிடலான்றது கிடையாது. இது வந்து கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம், இது இப்போ நீங்கள் எழுதின தேர்வு வந்து கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம், இனிமேல் எழுத போகிறது கன்சாலிடேஷன், எல்லா சட்டங்களும் இணைந்து நீங்கள் பதில் எழுதினாதான் நீங்கள் வந்து ஒரு
ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜட்ஜஸ் குவாலிஃபை ஆகுங்க. அந்த அடிப்படையில் பரிசீலனை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம், நன்றி.